ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறு வணிகர்கள் அத்தனை பேரும் உயிரை மாய்த்து கொண்டு கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது இல்லாமல் விஜய் சேதுபதி ஒரு மக்களிடத்தில் சென்றக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நடிகர், அவர் சொன்னால் சரியாக இருக்குங்கிற ஒரு கருத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்து வந்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் மண்டிங்கிற ஆன்லைன் வர்த்தகத்தில் அவர் விளம்பரத்துக்கு நடித்து சிறு வணிகர்கள் அத்தனை பேரும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. நாங்கள் இது சம்பந்தமாக அவருடைய அலுவலகத்தை நாடி அவரை சந்திக்க நினைத்தோம். தொடர்ந்து 2 நாட்களாக சந்தித்தோம். சந்திக்க முடியாத நிலை காரணம் என்னவென்றால், அவர் ராமநாதபுரத்திலே 15 நாள் ஷூட்டிங் இருப்பதாக தகவல் சொன்னார்கள். நாங்கள் பலமுறை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் வருகின்ற 5ஆம் தேதி அவர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளோம். தொடர்ந்து நடிகர்கள் யாராக இருந்தாலும் இது மாதிரி அவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது செய்யணும், இப்படி ஏதாவது சோகம் மூலமாக வரக்கூடிய காசுகளை அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கணும், இப்படி எதையாவது சொல்லி வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவர்கள் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் உணர்வையும் மதிப்பதில்லை. தமிழர்களுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ அதையெல்லாம் சேர்ந்து இந்த மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய நடிகர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே சில நடிகர்கள் அப்படி இருந்தார்கள்ங்கிறதை இந்த நேரத்தில் இதை பதிவு செய்துகிறோம். வெளிநாட்டினுடைய சக்தினால தான் இது இயங்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்நிய நிறுவனங்கள் நிறையா அவர்கள் கால் பதிக்க முடியாத நிலைகள் ஏற்பட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலரை வைத்து இந்த நிறுவனத்தில் மூலமாக அந்நிய முதலீடுகளுடைய காரணத்தினால தான் இவர்கள் இவ்வளோ வலுவாக செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. இதனால தான் சிறு வணிகர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்கிறத, அதனால தான் இங்கே தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் பேரமைப்பு இதை கையில் எடுத்து முற்றுகை போராட்டம் அறிவித்திருக்கிறோம். இதுக்கு முற்றுப்புள்ளியும் வைப்போம் நாங்கள். காரணம் என்னென்னா, விஜய் சேதுபதிங்கிற நடிகர் நடிக்கலை, நாங்கள் விலகிறோங்கிற ஒரு கருத்து வரும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயோ ஓயாது. முதல்கட்ட போராட்டமாக தான் முற்றுகை போராட்டம், அடுத்த கட்ட போராட்டம், அடுத்த கட்டமாக எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து பேசி அதுக்கப்புறம் முடிவெடுத்து அது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் செல்வோம் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். வல்லுநர்களை அழைத்து நேற்று கூட எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து ஆலோசனை நடத்தினோம். அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக ஒரு புறம் அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு புறம் இதை செஞ்சாதான் அந்த வணிகர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு காலகட்டத்தினால தான் இதோட ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல் குரல் நம்மளோட அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு கொடுக்குங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தை நாங்கள் பல ஆண்டுகளாக எதிர்த்து வருகிறோங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுத்து சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் யாராவது எதாவது செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறதே தவிர சிறு வணிகர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பிரதமர் மோடி அவர்கள் போன முறை ஆட்சி இருக்கும்போது முத்ரா வங்கி வணிகர்களுக்காக சிறப்பு, வணிகர்கள் எந்த நேரத்தினாலும் பயனடையலாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை முழுக்க முழுக்க அந்த துறை சார்ந்து, அதாவது என்ன சொன்னால் அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் அதை வாங்கி பயன்படுறாங்களே தவிர சிறு வணிகர்கள் போனால் அங்களுடைய பேங்களுடைய வங்கியில் இருக்கக்கூடிய மேலாளர்கள் அதை சிறு வணிகர்களை கண்டுகொள்வதே இல்லை. காரணம், நீங்கள் அவரை போய் பாருங்கள், இவரை போய் பாருங்கள், தட்டி கழிக்கிறாங்க. இதையும் இதுவும் பெரிய சிறு வணிகர்களுக்கு பாதிப்பு தான். அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி கூட காலையில் போனோம். நேற்று எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் போனாங்க, தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிறோம். அவர் ஒருவேளை நாளைக்கே லைனில் வந்து சந்தித்து இந்த மாதிரிங்க, நாங்கள் இந்த மாதிரி நடித்தது இப்படி இவங்களுக்கெல்லாம் பாதிப்பும் தெரிஞ்சிருந்தால் நடிச்சிருக்க மாட்டோம், நாங்கள் அதை கைவிட்டுறோன்னு சொன்னாங்கன்னா எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக பரிசு நிலை பண்ணப்படும். அவரையும் கூட அழைத்து நன்றி குறிப்பு கூட்டமாக நாங்கள் செய்வோம்.